இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் கல்வி திட்டங்களுக்கு ஆசிரியர் சங்கங்களின் ஒத்துழைப்பு முக்கியம். நாட்டின் கல்வி திட்டங்கள் அடிமட்டம் வரை மேலும் முழுமையாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கு ஆசிரியர் சங்கங்களின் ஒத்துழைப்பு முக்கியமானது. நாட்டில் கல்வியை அமல்படுத்த அதன் தொடர்பான விவகாரங்களுக்காக போராடுவதில், குறிப்பாக அமைச்சருக்கு ஆதரவளிப்பதிலும் உதவுவதிலும் ஆசிரியர் சங்கங்கள் எப்போதும் உறுதியுடன் செயல்படுவதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். நாங்கள் எப்பொழுதும் சங்கங்களின் வழியை பயன்படுத்துவோம். மலேசிய கல்வி அமைச்சின் திட்டங்கள் குறித்த தகவல்களையும் கொள்கைகளையும் அடிமட்ட தரப்பினர் வரை கொண்டு சேர்ப்பதற்கு தேசிய பதிவுத்துறை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகத்தை தவிர்த்து தேசிய கல்வி சேவையில் உள்ள ஆசிரியர் சங்கங்களின் காங்கிரஸ் தலைவர் வாயிலாகவும் வழங்குவோம் என்றார் அவர். மலேசிய இஸ்லாமிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நேற்று கல்வி கருத்தரங்கை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவ்வாறு கூறினார். அரிசி விநியோகம் கட்டுப்பாட்டில் உள்ளது. பிகேபிஎஸ் கடந்த மாத தொடக்கத்தில் பிகேபிஎஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் விவசாய மேம்பாடு அமைப்பின் அரிசி விநியோகத்தில் 10-15 விழுக்காடு வரையில் தட்டுப்பாடு நிலவு இருந்தாலும் தற்போது அது கட்டுப்பாட்டில் உள்ளது. ஸ்லாங்கூரில் மேற்கொள்ளப்பட்ட ரஹ்மா விற்பனை திட்டத்திலிருந்து அந்த தரவுகள் பெறப்பட்டதாக மாநில மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமிருடின் ஷாரி தெரிவித்தார். நேற்று ஸ்லாங்கூர் பெஸ்தாரி ஜெயாவில் உள்ள ஸ்லாங்கூர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 17வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ அமிருடின் செய்தியாளர்களிடம் பேசினார். உள்கட்டமைப்பு மேம்பாடு உட்பட நவீன விவசாயம் மற்றும் தோட்டத்துறையின் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இஸ்ஷாம் ஷஹீம் உடனுடன் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சுடன் இணைந்து இவ்விவகாரம் குறித்து மாநில அரசு கண்காணிக்கும் என்று டாக்டர் ஸ்ரீ அமிருடின் மேலும் விவரித்தார். உள்ளூர் கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் விளம்பரப்படுத்த வேண்டும். உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது பின்தங்கி விடாமல் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் செயல்படுவதற்கு மலேசியா உள்ளூர் கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் தீவிரமாக விளம்பரப்படுத்த வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த இதர நாடுகளை எடுத்துக்காட்டாக கொண்டு புத்தாக்க நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பரிந்துரைத்துள்ளார். நேற்று சைபர் ஜெயாவில் நடைபெற்ற 2023 ஆண்டுக்கான இனோஎக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவின் போது பிரதமரின் உரையை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் சாங்லி காங் வாசித்தார். அமெரிக்காவை காட்டிலும் சீனாவின் கண்டுபிடிப்புகள் ஏறக்குறைய 75 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக 2020 கண்டுபிடிப்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறவாரியம் வெளியிட்டுள்ள தரவை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் செலவை குறைத்து விவேகமானது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையிலான புதுமையான தீர்வுகளை கண்டறிய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபடுபவர்களும் முயற்சிக்க வேண்டும் என்றும் பிரதமரின் உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 3R விவகாரம் முகுதன் மீது 2 விசாரணை அறிக்கைகள் திறப்பு. புலாய் மற்றும் சிம்பாங் ஜெராம் இடைத்தேர்தல்களின் பிரச்சாரத்தின் போது 3R தொடர்புடைய கருத்துக்களை வெளியிட்டதாக பெறப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஸ்ரீ முகுதன் யாசன் மீது அரச மலேசிய போலீஸ் படை PDRM 2 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. இந்த விசாரணை தொடர்பில் விளக்கம் பெறுவதற்கு பெரிகத்தான் நேஷனல் தலைவருமான அவர் எதிர்வரும் செப்டம்பர் 12 புக்கிட் அமானுக்கு அழைக்கப்படுவார் என்று தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஆயப்பன் மைடன் பிச்சை தெரிவித்தார். நேற்று ஜஹூர் பாரவில் உள்ள சுல்தான் அபுபகார் பயிற்சி கல்லூரியில் புலாய் நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு செயல்முறையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதனை குறிப்பிட்டார். முன்னதாக பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டது தொடர்பில் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 505 உட்பிரிவு B மற்றும் 1998 தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் முகுதன் மீது விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டது. இதனிடையே பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் தொடர்பான விசாரணை அறிக்கையை தேசிய சட்டத்துறையிடம் சமர்ப்பித்து விட்டதாக அவர் மேலும் கூறினார். இந்நிலையில் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள பஹாங் மாநிலத்தின் பெலாங்காய் இடைத்தேர்தல் பிரச்சாரம் உட்பட எந்த ஒரு அரசியல் தலைவரும் பொதுமக்களும் 3R தொடர்பாக கருத்து வெளியிடக்கூடாது என்று அவர் மீண்டும் நினைவுறுத்தினார்.
புலாய் நாடாளுமன்ற தொகுதியை பக்கத்தர் ஹரபான் தற்காத்துக் கொண்டது. புலாய் நாடாளுமன்ற தொகுதியை பக்கத்தர் ஹரபான் தற்காத்துக் கொண்டது. இந்த தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பக்கத்தர் ஹரபான் கூட்டணியின் வேட்பாளரான ஷுஹைசான் கயிட் 18,641 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். மிகவும் பரபரவாக நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலில் ஷுஹைசான் கயிட் மொத்தம் 48,283 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த ஜுல்கிஃப்லி ஜாஃபர் 29,642 வாக்குகளையும் சுயேட்சை வேட்பாளர் சம்சுதீன் முகமது 528 வாக்குகளையும் பெற்று தோல்வி கண்டனர். பக்கத்தான் ஹரபான் வேட்பாளர் சுஹைசான் ஒட்டுமொத்தமாக 62 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். கடந்த பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரபான் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சலகுடன் ஆய்வு பெற்ற 55.5 விழுக்காடு வாக்குகளை விட இது அதிகமாகும். புலாய் நாடாளுமன்ற தொகுதியை பக்கத்தான் ஹரபான் தற்காத்துக் கொண்டதன் மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இடத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான பக்கத்தான் ஹரபான் தேசிய முன்னணி ஒற்றுமை அரசாங்கம் நிலைநிறுத்தி கொண்டது. சிம்பாங் ஜெராம் சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தான் ஹரபான் வேட்பாளர் நஸ்ரி அப்துல் ரஹ்மான் வெற்றி. ஜொகூர் சிம்பாங் ஜெராம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரபான் வேட்பாளர் நஸ்ரி அப்துல் ரஹ்மான் 3,514 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். நேற்று நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலில் அவர் 13,844 வாக்குகளை பெற்றதன் மூலம் அந்த தொகுதியை பக்கத்தான் ஹரபான் மீண்டும் தற்காத்துக் கொண்டது. இத்தொகுதியில் போட்டியிட்ட பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் வேட்பாளர் டாக்டர் மஸ்ரி யஹியா 10,330 வாக்குகளையும் சுயேட்சை வேட்பாளர் எஸ் ஜெகநாதன் 311 வாக்குகளையும் பெற்று தோல்வி கண்டனர். இம்முறை சிம்பாங் ஜெராம் சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தான் ஹரபான் வேட்பாளர் நஸ்ரி 56.54 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலின் போது காலஞ்சென்ற சலகுடன் ஆய்வுக்கு கிடைத்த 40.94 விழுக்காடு வாக்குகளை ஒப்பிடும்போது இன்றைய இடைத்தேர்தலில் நஸ்ரி கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளார். உள்நாட்டு அரிசியின் விலை உயராத வரையில் உணவு விலையில் உயர்வு ஏற்படாது. ஆசியாவின் பிரதான உணவாக விளங்கும் அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்திருக்கும் தடை, மோசமான வானிலை காரணமாக அதன் விலை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம், தினசரி உணவு மற்றும் அரிசி சார்ந்த உணவு வகையிலும் விலை உயர்வை ஏற்படலாம் என்ற ஆருடங்கள், இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் உள்நாட்டு அரிசியின் விலை உயர்த்தப்படாத வரையில் உணவு விலையும் ஏற்றம் காணாது என்று கூறுகிறார் பிரிஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்க தலைவர் ஜே கோவிந்தசாமி. உள்நாட்டு அரிசி விலை அதிகரிக்கப்படாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அளித்திருக்கும் உத்தரவாதத்தின் அடிப்படையில் உணவகங்களில் உணவு விலைகளை தங்கள் தரப்பு உயர்த்தப் போவதில்லை என்று கோவிந்தசாமி தெரிவித்தார். அதோடு அதிகமான B40 பிரிவினர் உணவகங்களில் உண்பதால் உணவு விலை அதிகரிப்பு நியாயமான ஒன்றாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசியில் தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ அல்லது அதன் விலை ஏற்றம் கண்டாலோ அதனை எவ்வாறு கையாளலாம் என்பதை தமது தரப்பு பின்னர் கலந்து ஆலோசிக்க விருப்பதாகவும் கோவிந்தசாமி தெரிவித்தார். தொடர்ந்து நீடித்து வரும் இவ்விவகாரம் குறித்து கருத்து கேட்பதற்கு கோவிந்தசாமி அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். G20 உறுப்பினர் பட்டியலில் ஆப்பிரிக்க ஒன்றியமும் இணைந்தது. புதுடெல்லியில் நேற்று G20 உச்சநிலை மாநாடு தொடங்கிய வேளையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகள் பொதுமக்களுக்கு மூடப்பட்டதோடு மூப்பனாய் சேவையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் பாரத் மண்டபம் கண்காட்சி மையத்தை சுற்றியுள்ள வாகனங்களில் சோதனை நடத்தப்படுகின்றது. அதோடு அப்பகுதி ஆளில்லா விமானம் எதிர்ப்பு அமைப்பின் மூலம் கண்காணிக்கப்படுகின்றது. மேலும் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு பணியாளர்கள் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். G20 உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு இந்தியாவிற்கு வருகை புரியும் முக்கிய விருந்தினருக்கு பாதுகாப்பு அவசியம் என்பதால் போலீசாரின் இந்நடவடிக்கை தங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றும் இன்றும் நடைபெறும் இம்மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கலந்து கொள்ளாத வேளையில் அவரை பிரதிநிதித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பங்கேற்றுள்ளார். அவரை தவிர்த்து அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன், ஜெர்மனி அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ்,
பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பருவநிலை மாற்றம், உக்ரைன் ரஷ்யா போர், பலதரப்பட்ட வங்கிகளின் மறுசீரமைப்பு, குறியீட்டு நாணயத்திற்கான உலகளாவிய அணுகுமுறையின் மேம்பாடு ஆகியவை குறித்து கலந்துரையாடல்கள் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில் G20 அமைப்பின் நிரந்தர உறுப்பு நாடாக ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைந்துள்ளதாக மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தார். ஹவாய் காட்டுத்தீயில் 100க்கும் மேற்பட்டோர் பலி. ஹவாயில் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவத்தில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வேளையில் சுமார் 1500 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இச்சம்பவத்தில் இன்னும் 66 பேரை காணவில்லை என்று ஹவாய் ஆளுநர் ஜோஷ் கிரீன் தெரிவித்தார். மவுயின் ஹவாய் தீவில் காட்டுத்தீ ஏற்பட்டு நேற்றோடு 1 மாத காலம் நிறைவடைகிறது. கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி சுற்றுலா நகரமான லஹெனாவில் திடீர் காட்டுத்தீ சம்பவம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்களில் 115 பேர் பலியானதோடு 100க்கும் அதிகமானோர் காணாமல் போயினர். வறண்டு காணப்பட்ட லஹெனாவில் சூறாவளி கடந்து சென்றதால் ஏற்பட்ட பலத்த காற்றினால் அங்கு திடீர் காட்டுத்தீ ஏற்பட்டது. தீ விபத்து குறித்த எந்த எச்சரிக்கையும் தங்களுக்கு விடுக்கப்படவில்லை என்று பலர் கூறியிருந்தனர்.